சென்னையில் ஹோட்டலுக்கு போதையில் சென்ற நபர் ஃப்ரைட் ரைஸில் இஞ்சி பேஸ்ட் சேர்க்காத ஆத்திரத்தில் ஹோட்டல் மாஸ்டரை கடுமையாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? குன்றத்தூர் அருகே நந்தம்பாக்கம் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் உள்ள துரித உணவக கடைக்கு கடந்த 2ஆம் தேதி சென்ற கிழத்திப்பேட்டையை சேர்ந்த செல்வம் 4 ஃப்ரைட் ரைஸ் பார்சல் கேட்டுள்ளார். அந்த ஹோட்டலில் மாஸ்டராக இருந்த கொல்கத்தாவை சேர்ந்த அமர் ஃப்ரைட் ரைஸ் தயாரித்துள்ளார். அதை செல்வம் அருகில் நின்று பார்த்துள்ளார். அப்போது ஃப்ரைட் ரைஸில் இஞ்சி பேஸ்ட் குறைவாக உள்ளதாக கூறி செல்வம் இஞ்சி பேஸ்டை அதிகம் போட சொல்லியுள்ளார். இஞ்சி பேஸ்ட் அதிகம் போட்டால் ஃப்ரைட் ரைஸ் நன்றாக இருக்காது என்று அமர் கூற போதையிலிருந்த செல்வம் வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் அமரை தாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றவர் கூட்டாளிகளுடன் திரும்ப வந்து நாற்காலிகளை எடுத்து வீசியதாக தெரிகிறது. காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்த அமரை எட்டி உதைத்து கும்பலாக சேர்ந்து அடித்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவானது. இது தொடர்பாக கடந்த 6ஆம் தேதி குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் செல்வத்தையும் அவரது கூட்டாளிகளையும் போலீசார் விசாரித்தனர். இதனிடையே அச்சமடைந்த ஹோட்டல் நிர்வாகம் செல்வம் கும்பல் மீண்டும் பிரச்சனை செய்யுமோ என்ற எண்ணத்தில் 5 ஆண்டுகளாக தங்களிடம் வேலை செய்த அமரை வேலையிலிருந்து நீக்கியுள்ளனர். காவல் நிலையத்தில் அளித்த புகாரை திரும்ப பெற்றுக்கொண்டதாகவும் ஹோட்டல் நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.